சாந்தி மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பற்ற மகா வாக்கியங்கள். மனித ஆத்மாக்களுக்கு நாம் முதல் முதலில் எந்த முக்கிய பாயிண்டை புத்தியில் வைக்க வேண்டும்? முதலிலோ தனக்கு இதில் பக்கா நிச்சயம் வைக்க வேண்டும். நமக்கு கற்றுத்தருபவர் யார்? இரண்டாவது பாயிண்ட், நாம் அனைவரும் மனித ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா நம் தந்தை. ஆத்மா குழந்தைகளாகிய நாம் மற்றும் பரமாத்மா தந்தை, இரண்டும் வெவ்வேறு பொருட்கள். மூன்றாவது விஷயம், ஈஸ்வரன் முடிவற்றவரும் இல்லை, எங்கும் நிறைந்தவரும் இல்லை. இப்போது இந்த ஞானத்தை புத்தியில் வைக்க வேண்டும். ஆகவே அவரது ஞானம் மற்றவர்களுடையதை விடவும் தனிப்பட்டது. உலக மனிதர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், நமக்கு பரமாத்மா பற்றிய ஞானம் உள்ளது. இப்போது அவர்களிடம் கேளுங்கள், உங்களிடம் எந்த ஞானம் உள்ளது? அப்போது ஈஸ்வரன் சர்வ வியாபி என சொல்வார்கள். இப்போது பரமாத்மாவே சொல்கிறார், எனது ஞானம் என் மூலமாகத்தான் கிடைக்கிறது. எப்படி வக்கீல் மூலமாக வக்கீலாவதற்கும் டாக்டர் மூலமாக டாக்டர் ஆவதற்கும் கற்றுத்தரப்படுகிறது? அங்கே வக்கீல்களும் அநேகர் இருக்கலாம். ஒரு வக்கீலிடம் இல்லை என்றால் இன்னொருவர் கற்றுத்தருவார். ஒரு டாக்டரிடம் படிக்கவில்லை என்றால் இன்னொரு டாக்டர் கற்றுத்தர முடியும். ஆகவே நாம் எப்படி புரிந்து கொள்வது? இவர்களிடம் பரமாத்மாவின் ஞானம் என்று ஏதாவது இருக்கிறதா? நான்காவது பாயிண்ட், பரமாத்மா ஒவ்வொரு யுகத்திலும் வருவதில்லை, ஆனால் அவர் கல்ப கல்பமாக ஒரே ஒரு தடவை இந்த சங்கம யுகத்தில், அதாவது கலியுக கடைசி மற்றும் சத்யுக ஆரம்ப சமயத்தில் வருகிறார். அவர் வந்து அநேக அதர்மங்களை விநாசம் செய்விட்டு ஓர் ஆதி சனாதன சத்திய தர்மத்தை ஸ்தாபனை செய்விக்கிறார். இப்போது இந்த அனைத்து விஷயங்களையும் உறுதிப்படுத்த வேண்டும். கீதையின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லை, சிவ பரமாத்மாதாம். மற்றும் அவரும் கூட துவாபர யுகத்தில் வருவதில்லை, சங்கம யுகத்தில் தான் வருகிறார். ஐந்தாவது பாயிண்ட், குரு இல்லாமல் பயங்கர இருள் எப்படி உருவானது? அந்த குரு யார்? மனித சிருஷ்டி தலைகீழான மரம் என்பது எப்படி? நாம் நம்முடைய ஐந்து விகாரங்களை எப்படி வெற்றி கொள்வது? ஆறாவது பாயிண்ட், நாம் அதே பாண்டவ யுத்த வீரர்கள், நம்மோடு தான் சாட்சாத் பரமாத்மா இருக்கிறார், இந்த பக்கம்தான் வெற்றி கிடைக்கும். ஏழாவது பாயிண்ட், பரமாத்மா சுயம் சர்வசக்திவான் என்பதால் யார் பரமாத்மாவின் முழுமையான துணையை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பரமாத்மா மூலம் ஒளி சக்தி இரண்டு கிரீடங்களும் கிடைக்கும். இப்போது இந்த அனைத்து விஷயங்களையும் புத்தியில் வைப்பது தான் ஞானம் என சொல்லப்படும். ஓம்
சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.